குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நேற்று சொல்வகை அறிவோம்ல மூணு பெயர்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா, மீதி உள்ள பெயர்கள் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், சினை பெயர். சினை அப்படின்னா உறுப்புன்னு அர்த்தம். சினைனா என்னதுப்பா, உறுப்புன்னு அர்த்தம். சினை பெயர்னா உறுப்பினை குறிக்கும் பெயர், சினை பெயர். உறுப்பு அப்படின்னா நமக்கு உறுப்பு, நம்மளுடைய உறுப்பு என்னென்ன இருக்குது, நிறைய இருக்கு இல்லையா, கை கால் கண் மூக்கு வாய் தலை நெற்றி, இதெல்லாம் நம்மளுடைய உறுப்புகள். அப்போ அதே மாதிரி செடி மரங்களுக்கும் உறுப்புகள் இருக்குது, செடி கொடிகளுக்கும் உறுப்புகள் இருக்குது. என்னென்ன உறுப்புகள் இருக்குது, காய் கனி பூ பழம், கனினாலும் பழம்னாலும் ஒன்று தான், இலை வேர் தண்டு, இதெல்லாம் மரத்துக்கு உள்ள சின்ன சின்ன உறுப்புகள். மரத்தில் இத்தனையும் இருக்குல்ல, இலை இருக்குது, பட்டை, அந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டை அந்த இதை செதுக்கி விட்டோம்னா வரும் பார்த்தீங்களா பட்டை, அது. அப்போ இதெல்லாம் மரத்தினுடைய உறுப்புகள். நம்ம உறுப்புகளும் மரத்தினுடைய உறுப்புகளும் சேர்ந்து, விலங்கினுடைய உறுப்புகளும் சேர்ந்து சினை பெயர்னு சொல்லுவாங்க. அங்கே கீழே பாருங்கள், கை கால் இலை பூன்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் சினை பெயர். அடுத்து பண்பு பெயர், அஞ்சாவது என்னது, பண்பு பெயர். பண்பு அப்படின்னா அதுக்கு இன்னொரு பெயர் குணப்பெயர்னு சொல்லுவாங்க. குணம், ஒரு பொருளோ ஒரு ஆளோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி சொல்கிறது தான் பண்பு பெயர். இந்த பையனா நல்ல பையன், இந்த பொண்ணா நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவங்களுடைய குணத்தை சொல்கிறது. ஒரு பொருள் இருக்குன்னா இது குட்டையாக இருக்கும், இது பெருசாக இருக்கும், சதுரமாக இருக்குது, இதோட கலர் பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, பண்பு பெயர். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பண்பு பெயர், பண்பினை குறிக்கும் பெயர், பண்பு பெயர். கீழே பாருங்கள், வட்டம் சதுரம் குளிர் நல்லவன் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்களா எடுத்துக்காட்டுக்கு. அடுத்து ஆறாவதாக பாருங்களேன், தொழில் பெயர். தொழில் பெயர்னா நம்ம செய்கிற வேலை, ஒரு விலங்குகள் செய்கிற வேலையோ நம்ம செய்கிற வேலையோ இல்லை, ஏதோ ஒரு அடுப்பில் பொங்கல் பொங்கல் வச்சோம்னா என்ன செய்யும், பொங்கி வழியும்ல, அது அதோடைய வேலை என்னது, பொங்குதல். இப்போ வத்தல் இருக்குன்னா வத்தலை காய்ப்போம் வற்றி போகும்ல, அதுதான் அதோடைய தொழில். ஒரு தொழிலை குறிப்பது தொழில் பெயர். பாருங்களேன் கீழே, நடத்தல், நடக்கிறது ஒரு வேலை தொழில், ஓடுதல் பொங்கல் வற்றல் நடத்தல். ஆனால் எல்லாமே பாருங்களேன் அல் 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 அப்படின்னு முடியும், இது மாதிரி முடிஞ்சாலே அது என்ன பெயர், தொழில் பெயர். அடுத்து பாருங்கள், புக் பேக் எக்ஸசைஸ். உங்கள் புக்கில் பக்கம் எண் 50 கொடுத்துருக்காங்க, ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க, கீழ்காணும் பெயர் சொற்கள் எவ்வகை சார்ந்தது என அறிந்து பட்டியல் இடுக அப்படின்னு சொல், அது கீழே நிறைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன பெயர்னு நம்ம கண்டுபிடிச்சி கீழே உள்ள அட்டவணையில் எழுதணும். அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பம்பரம். பம்பரம் என்ன பெயர், பொருள் பெயர், ஒரு பொருளுடைய பெயர். காது, காது உறுப்பு பெயர், அப்போ சினை பெயரில் போடணும். அடுத்து ஆவணி, ஆவணி மாதத்துடைய பெயர், மாதம்னால என்னது, கால பெயரில் போடணும். அடுத்து சென்னை, சென்னைங்கிறது ஒரு இடத்துடைய பெயர், ஒரு ஊருடைய பெயர், அப்போ இடப்பெயர். அடுத்து கிளை, கிளைங்கிறது என்னது, மரம், மரத்தினுடைய ஒரு உறுப்பு, அதனால் சினை பெயர். பொம்மை, பொம்மை அப்படிங்கிறது ஒரு பொருள், பொருளுடைய பெயர், அதனால் பொருள் அப்படிங்கிற பாக்ஸில் எழுதுங்க. நடத்தல், அல் முடிஞ்சிருக்கு, நடத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர், தொழிலுக்குரிய பாக்ஸில் எழுதுங்க. வட்டம், என்ன சொல்லியிருக்கேன், வட்டம் சதுரம் இது மாதிரிலாம் வந்தால் அது என்ன பெயர், பண்பு பெயர், பண்பு பெயருக்கு நேராக எழுதணும். அடுத்து ஜனவரி, ஜனவரி அப்படிங்கிறத எதில் எழுதுங்க, கால பெயர். அதில் புக்கில் வந்து சா போட்டிருக்கோம், நீங்கள் அதை அடிச்சுட்டு ஜா போட்டுக்கோங்க, ஜனவரின்னு போட்டுக்கோங்க. அடுத்து மைதானம், மைதானம் அப்படிங்கிறது ஒரு இடத்தினுடைய, ஒரு விளையாடக்கூடிய ஒரு இடத்தினுடைய பெயர், அப்போ இடப்பெயருக்கு நேராக அதை எழுதணும். பொறியியல், பொறியியல் பண்ணுறது, அல் முடிஞ்சிருக்கா, அப்போ அது எதில் வரும், தொழில் பெயரில் போடணும், அது பொறிக்கிறது, பொறியியல் பொறியியல் அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர். நண்பகல், அது காலத்தினுடைய பெயர், காலத்துக்குரிய நேராக அதுக்கு நேராக போடுங்க. கால், கால்ங்கிறது ஒரு உறுப்பின் பெயர், சினை பெயர் பாக்ஸில் போடணும். புகைவண்டி நிலையம், ஒரு இடத்தினுடைய பெயர், இடப்பெயருக்கு நேராக எழுதுங்க. பச்சை, வண்ணம் வந்தாலே அது என்ன பெயர் தான், பண்பு பெயர், அதுக்கு நேராக எழுதிக்கோங்க. எழுதுகோள், எழுதுகோளுங்கிறது ஒரு பொருள், ஒரு பொருளினுடைய பெயர். தீமை,
தீமைனா ஒரு பண்பின் நல்லது கெட்டது இதெல்லாம் என்னது பண்பு பெயரில் வரும். வற்றல், வற்றல் எதில் வரும், தொழில் பெயரில் வரும். அந்தந்த பாக்ஸில் உங்களுக்கு ஆன்சர் கீழேயும் இதோட ஆன்சர் இருக்குது. இப்போ மிஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ரெண்டையும் பார்த்து அழகாக கவனமாக பென்சில் யூஸ் பண்ணி எழுதுங்க. இது தவிர வேற என்ன பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு யோசித்து நீங்கள் எழுதி பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ.